பண்பாட்டின் தலைமொழி தமிழ் மொழி மக்களுக்கு என் வணக்கம். நான் உங்கள் குரு. எத்தனையோ ஏழை குழந்தைகளுக்கு கல்வி தந்த கர்மவீரன், தன் குடும்பத்தை பற்றி யோசிக்காமல் நாட்டு மக்களை பற்றி மட்டும் யோசித்த ஒப்பற்ற தலைவன், கள்ளுக்கடைகள் திறந்தபோது கண்ணீர் சிந்திய தேசிய காவலன், பதவிகள் பல தேடி வந்தபோதும் பதவியை துறந்த பண்பாளன், இரண்டு முறை இந்திய பிரதமர்களை தேர்ந்தெடுத்த பெருந்தலைவன், பெருந்தலைவர் காமராஜரின் சிலை எப்படி இருக்கிறது என்று பாருங்கள். நாம் பளபளவென்று துணி உடுத்த உழைத்த உத்தமன் இன்று சட்டைகளிந்து நிற்கின்றான் பாருங்கள். நம் கை ஓங்கி நிற்க வாய்ப்பளித்த வள்ளல் இன்று கைவொடிந்து நிற்கின்றான் பாருங்கள். இந்த சிலையை பார்க்கும்போது மனதொடிந்து நிற்கின்றேன் சொல்ல வார்த்தைகள் இன்றி. ஆம், திருச்சி டோல்கேட்டில் உள்ள பெருந்தலைவரின் சிலைதான் இது. இந்த நிலை மாற அவரின் மீது பற்றுகொண்ட அன்பர்கள் அனைவரும் இதை செயற்செய்து புதிய சிலை வைப்பதற்கு அழுத்தம் கொடுக்க வேண்டுமாய் கேட்டுக்கொள்கின்றேன்.